நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் ஓட்டு வங்கிகளை மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருக்கிறது. இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு 30 மாவட்ட செயலாளர்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா? நம்ம அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா, இவர்களுக்காக வேண்டி நம்ம கட்சி பயணத்தை தொடர்ந்தால் போதும். இன்றைக்கி எடப்பாடி இருக்கலாம், நாளைக்கு வேடபாடி வரலாம், அல்லது சாமியார் சசிகலா வரலாம், வேலுமணி வரலாம், செங்கோட்டையன் வரலாம், யார் வேண்டுமானாலும் இந்த பதவிக்கு பொதுச் செயலாளராக வரட்டும். அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வகையிலே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்க கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார். கொள்ளளவு தான் சாப்பிட முடியும், தொண்டைக்கு கீழே போயிருச்சுன்னா அதுக்கு பேர் வேற, நம்ம சொல்லக்கூடாது. அது போய் உள்ளே போய் ரொம்ப நேரம் தங்கினுச்சுன்னா அது விஷம், அந்த விஷத்தை குழி தோண்டி புதைக்கணும், மண்ணை போட்டு மூடணும். அப்போ விஷங்கள் எல்லாம் தலைமையில் இருந்தால் என்ன நடக்கும்? அதே போல தான் மாவட்ட செயலாளர்களும், ஒரு சில மாவட்ட செயலாளர்கள், ஒரு 10 மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோடு அமைச்சர்களோடு கொள்ளைப்புற வழியாக கூட்டணியிலே இருக்கிறார்கள். இப்போ திருச்சியில் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் நேருவை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. செவி வழி செய்தியை நம்ம ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் நம்ம வெளியிடுவோம். நம்ம யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் நீதி தேவன் ஒருவனுக்கு, அஞ்சுவதில்லை பிறர்வால் கெஞ்சுவதில்லை. யார்ட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டு நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. தின்னா பழைய சோறு முருங்கைக்கீரை, வேலை முடிஞ்சு போச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த முறை ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடிந்து விட்டது. இந்த 2026 அடுத்த ஆட்சி வரணும். ஒரே ஆட்சி வருவது, நிற்பது, நிலைப்பது என்பது இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய சீர்கேடு. அதற்கு உதாரணமாகத்தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை சொல்கிறோம். மத்தியில் கூட்டணி ஆட்சி தான் வரணும், காங்கிரஸும் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதுவும் மிகப்பெரிய கொலைகார கட்சி அப்படிங்கிறத சொல்கிறோம். 1.5% ஓட்டு உள்ளது தான் காங்கிரஸ் கட்சி. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமையாக ஒரு இரும்பு பெண்மணி இருந்த ஒரு கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அந்த மாவட்ட செயலாளரோடு அந்த அமைச்சரோடு சென்று அந்த அமைச்சர்களை வழிபட்டு ஆசீர்வாதம் பெறுகிற நிலைமை திருச்சியில் இருக்குன்னா, நம்ம முதல்ல சாப்பிடும்போதில் முதல்ல சாம்பாரை ஊற்றுவோம், கூட்டெல்லாம் இலையில் தனித்தனியாக இருக்கும், அடுத்து ரசம் ஊற்றி சாப்பிடுவோம், அல்லது அதுக்கு முன்னாடி வத்த குழம்பு இருந்துச்சுன்னா வத்த குழம்பு, மோர் குழம்பு, அடுத்து ரசம். மோர் ஊற்றுறதுக்கு முன்னாடி சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாயசம் சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மோர் சாப்பிடுவாங்க, சில பேர் மாற்றி சாப்பிடுவாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி மாநகர பகுதியில் என்ன நடக்குது, கருவாட்டு குழம்பு, வத்த குழம்பு, என்ன இன்னும் இருக்கக்கூடிய அசைவம், சாம்பார், ரசம், மோர், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிச்சின்னா ஒரு அருவறுப்பாக இருக்காதா? அப்படியான நிலைமையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி மாநகர பகுதியில் இயங்கி கொண்டிருக்கிறது. திருச்சி மாநகர பகுதியில் மட்டும் கிடையாதுங்க, மதுரையிலும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இளங்கோவனை பிடித்துத்தான் பதவியை தக்க வைத்திருக்கிறார் உதயகுமார். அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அரசியல் செய்த செங்கோட்டனை மதிக்காமல் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிப்பது என்பது உண்மையாகவே சாபக்கேடு தான். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், பகுதிச் செயலாளருக்கு 20,000, வட்டச் செயலாளருக்கு 5,000, ஏன் தன்னால் நிலைத்து நிற்க முடியாது, இவர்களெல்லாம் கவர் பண்ண ஓரளவு எட்டி பிடிக்க முடியுமா? ஏற்கனவே திருக்குமரனை பிடிச்சி நம்ம மாவட்ட செயலாளர் வாங்கிட்டோம், திருக்குமரன் இளங்கோவனை பிடிச்சி நமக்கு மாவட்ட செயலாளர் வாங்கி கொடுத்துறாரு. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் குழி தோண்டி கொஞ்சம் புதைச்சி வச்சுட்டாரு. எப்படி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டு வங்கி 35% இருந்த ஓட்டு வங்கியை தொடர்ந்து தோல்வி அடைய செய்தது எடப்பாடி பழனிசாமி. 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு பட்டம் உண்டு. 8 தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தேர்தலிலே தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறார். மதுரை மாநாட்டில் சோறு கொட்டினது அந்த பெரிய அளவுக்கு வரலாற்று பிழை. அந்த சோறு அத்தனை
டன்னு கணக்கில் இருக்கும். அவ்வளோ சோரை கொட்டி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாநாடு நடத்துனாங்கன்னா சோறு இப்படியா கொட்டி பண்ணுவாங்க. அவனுக்கு கையில் காசு கொடுத்துருவாங்க. கையில் காசு கொடுத்தா எங்கே சாப்பிடுவானோ சாப்பிட மாட்டானோன்னு அச்சமாக இவங்களுக்கு, வயிற்று பசியோடு போயிடுவானோன்னு இவங்களுக்கு நிலைமையாக கிடையாது. குறைஞ்ச சொதில் அதில் வந்து அதுலேயும் ஒரு டெண்டர் விட்டு அதுலேயும் கொள்ளையடிக்கிறதுக்கு தான் பண்ண வேலை அது. அப்போ மதுரை மாவட்டத்தில் நடந்த மாநாடு சிறப்பாக இருக்கிறது இல்லை என்று இரண்டு விதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30 மாவட்ட செயலர் எனக்கு தெரிந்து ஒரே நோக்கம், நமக்கு சின்னம் கட்சி, இதை தவிர நம்ம வேறு எதுவும் நோக்கமும் கிடையாது. இன்றைக்கி இந்த பாடி வரலாம், நாளைக்கு இன்னொரு பாடி வரலாம், செங்கோட்டையன் வரலாம், வேலுமணி வரலாம், அம்மையார் சசிகலாவும் கூட அந்த பதவிக்கு வரலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம கட்சி வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். அந்த லெவலில் போயிட்டாங்க. இன்னும் வந்து நம்ம எடப்பாடி ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா செங்கோட்டையன் நம்ம காவடி தூக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ யார் இருக்காங்களோ இல்லையோ, சின்னமும் கட்சியும் இருக்குதா, அதுக்கு வேலை பாரு, பூத் கமிட்டியை போடு, வேலையை பாரு அப்படின்னு சொல்லி கரூர்லேருந்து பல்வேறு மாவட்டங்களில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோடு கூட்டணி வைத்திருப்பவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி மாவட்ட செயலர் கொடுத்தார், இதுதான் கட்சியோட லட்சணமா, இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, இப்படி ஒரு கட்சியை நம்ம அம்மா காலத்தில் நம்ம பார்த்துருக்க முடியுமா? கட்சி சீரழிஞ்சு போயிட்டுருக்கியா, எடப்பாடி பழனிசாமியால் சீரழிஞ்சு போயிட்டுருக்கு. ஓபிஎஸை பற்றி நம்ம இந்த இதுக்குள்ளே நம்ம வரல, அடுத்த செய்தியில் நம்ம வெளியிடுவோம். எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை குழி தோண்டி புதைத்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு ஆயுதம் மம்பட்டி கடப்பாரன்னு எடுத்து கொடுக்குறவர் தலைவாசல் இளங்கோவன், சேலை இளங்கோவன் தான். அவரும் கிட்டத்தட்ட இந்த கட்சியை புதைச்சிட்டு தான் போவார், வேறு வழியே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிட்டத்தட்ட புதைத்து விட்டார்கள். சேலத்தில் இருக்கக்கூடிய இளங்கோவனும் திருச்சியில் இருக்கக்கூடிய திருக்குமரனும் யாராருக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் அமைச்சரோட, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரோட கூட்டாக இருக்கக்கூடியவர்கள், தயாநிதி மாறனோட கூட்டாக இருக்கக்கூடியவர்கள், எப்படி KKSSR ராமச்சந்திரனோடு கூட்டாக இருக்கக்கூடியவர்கள், இப்படி கூட்டாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்தா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை என்ன செய்யும், பழிவாங்குமா இல்லையா, பிதிக்கிறோம் அப்படியே, நீங்கள் எந்திரிச்சே வர முடியாது. திருச்சியில் இருக்கக்கூடிய இதே சீனிவாசன் அவர்கள் திருச்சி மேற்கு தொகுதியில் நேரை எதிர்த்து போட்டியோட துணிச்சல் இருக்கா, நம்ம சவால் விட்டுறோம். என்னுடைய சவாலுக்கு இதுவரையிலும் பதில் இல்லை. எனக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நாங்கள் மானசீகமாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் நேசிக்கிறோம், அன்பு கொண்டு நேசிக்கிறோம். எல்லா ஆட்சியிலையும் ஊழல் முறைகேடு நடக்கும். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலே அவருக்கு தெரியாமல் ஊழல் முறைகேடு நடந்தாலும் நடந்திருந்தாலும் நடக்காவிட்டாலும் எல்லா அமைச்சர்களுமே வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு இருப்பான். சட்டமன்றத்துக்குள்ளே போகும்போது யாரும் தண்ணி குடிச்சிட்டு போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா, 2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்கணும். அம்மா இருக்கும்போது நம்ம எந்திரிச்சு ஒன்றுக்கு இருக்க போனோம்னா அடுத்த மத்தியானமோ அல்லது நைட்டோ காலையில் விடிஞ்சா அமைச்சர் பதவி இருக்காது. தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. காலையில் இட்லி சாப்பிட்டா விக்கல் வரும், தண்ணி தவிக்கும் சொல்லி தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடித்தா ஒன்றுக்கு இருக்கணும், அதனால் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு தோசையை புட்டு போட்டுட்டு, ஒரே ஒரு சப்பாத்தியை போட்டு காடமரில் தண்ணியை குடிச்சிட்டு போவாங்க. எப்படியெல்லாம் பயந்து அடங்கி ஒடுங்கி இருந்தவர்கள் இன்றைக்கு திருக்குமரன் காலடியிலே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. 1500 கோடி 2000 கோடி எடப்பாடி பழனிசாமியோட பணம் இந்த திருக்குமரட்ட இருக்கு. இதை ஒழுங்கான முறையில் செலவு பண்றாங்களா, லண்டனுக்கும் திருச்சிக்கும் பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கார். அவர் மூலியமா பதவி பெற்ற திருச்சி சீனிவாசன் நேருக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினதா செவிவழி செய்தியை நம்ம சொல்றாங்க. நம்ம ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் இந்த செய்தியை நம்ம வெளியிடுறோம். திருக்குமரன், இளங்கோவன் இவங்கெல்லாம் தேர்வு பண்ணி தான் சீனிவாசனுக்கு. இப்போ திருக்குமரன் என்ன நம்ம புலம்புறாராம், ஏண்டா இந்த சீனிவாசனுக்கு நம்ம பதவி வாங்கி கொடுத்தோம், சும்மா கொடுக்கல. சீனிவாசன் ஏதாவது 4-5 கோடி பணம் கொடுத்துருப்பாரு. திருக்குமரன் என்ன பெரிய பொதுநலவாதியா, பெரிய தேசிய போராட்டத்தில் கலந்துக்கிட்டவரா, இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழ் மண்ணிற்கும் பெரிய அளவுக்கு தியாகம் பண்ணவரா, எங்கேயோ கிடந்த ஆளை கொண்டாந்து நெடுஞ்சாலை தொழிலில் டெண்டர் விட்டு கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு செஞ்சு தமிழ்நாடு சாலைகள்லாம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திருக்குமரன் டெண்டரில் போடப்பட்ட ரோடுகள்லாம் அத்தனையும் வந்து பறிஞ்சு போய் கிடக்குது. அப்படி ஊழல் முறைகேடு செய்த அந்த திருக்குமரனை நம்பித்தான் 2000 கோடிக்கு மேலே பணம் கொடுத்து வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அந்த பண திமிரில் நீங்கள் சீனிவாச பதவி கொண்டு வரீங்க, தலைவாசல் இளங்கோவன் மூலமா இன்னும் பல பேர்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டாளியாக இருக்கக்கூடியவர்களை நீங்க மாவட்ட செயலராக கொண்டு வர்றீங்க. அவர்களை மாவட்ட செயலர் கொடுக்கலாம், எப்ப வர எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பதவியை கொடுக்கலாம்.
அடுத்த கட்சிக்கு போயிட்டு வந்தவருக்கு திடீர்னு ஒரு பதவியை கொடுக்குறீங்க, கொடுங்க வேண்டான்னு சொல்லலை. கால வரமுறை என்ன இருக்குதா? கட்சியா இங்கே நில குளிஞ்சு போயிருக்கு, கட்சியா யாருக்குன்னு இல்லாமல் இருக்கு. அவருக்கா இவருக்கான நாலு துண்டா இருக்கு கட்சி. கட்சி இரட்டலை சின்னமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்ற தெம்புல ஒரு 25 மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நொந்து போய் அம்மாவுக்காக ஒண்டி புரட்சித் தலைவருக்காண்டியும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவருடைய நினைவாக. ஆனால் பல பேர் எடப்பாடிக்கு டெட்பாடிக்கு நீங்கள் வந்து என்னென்னமோ காலில் உளுந்து கும்பிட்டுட்டு கேவலமா இல்லையா? செல்லூர் ராஜு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அங்கே கூட்டிகிட்டு கொண்டு போய் கோயிலுக்கு முன்னாடி வச்சுட்டு காலில் உளுந்து கும்பார், நீ முக்குளத்தூர் இனத்தை சார்ந்தவன் என்று சொல்வதற்கு வெக்கமாக இருக்கிறது என்று அந்த மதுரை மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் கொந்தளித்து போய் தான் தேவர ஜெயந்தியிற்கு வரும்பொழுது செருப்புகள் டிவிச்சுறாங்க வீட்டில். இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி தானே அப்படின்னு. ஆகையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு வங்கிகளை இழந்து கொண்டு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் மறைமுக கூட்டணி கொள்ளைப்புற கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் மாவட்ட செயலர் பதவி இருப்பதை தடுத்து மாற்றியமைப்பதற்குண்டான வழிகள் இருக்கா இல்லையான்னா அது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவி காலியாகி வேற யாராவது அம்மையார் சசிகலாவோ செங்கோட்டையனோ வேலுமணியோ யாராவது பொதுச் செயலாளராக வந்த பிறகுதான் அது சாத்தியம். ஒரு நான் ஒருங்கிணைப்பாளர் ஏதாவது கூட்டத்தை கூட்டி ஏதாவது பண்ணு ஓபிஎஸ் அவர்களே, பணம் செலவு பண்ணணும்ல, முடியாத வாங்க தான் முடியும், ஒன்லி இன்கம் தான் மன்னார்குடி வகையிற மாதிரி. மன்னார்குடியோடையாவும் இனிமேல் திருந்தி 10 செய்யுங்க, 4 செய்யுங்க, முக்குளத்தூர் இனமும் சரி ஒட்டுமொத்த தமிழகமும் உங்கள் பின்னாடி நிற்கும். ஆக எடப்பாடி பழனிசாமி நியமித்திருக்கிற பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொள்ளைப்புற வழியாக கூட்டணி வைத்து கொண்டு ஏதோ தீபாவளிக்கு பகுதிச் செயலாளருக்கு 20,000 வட்டச் செயலாளருக்கு 5,000 கொடுத்தா நீங்கள் திருச்சி மாநகரத்தில் அரசியல் பண்ண முடியுமா? திருச்சி மேற்கு தொகுதியில் நேர்வை எதிர்த்து போட்டியிட முடியுமா? நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் இந்த அளவுக்கு ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேளாண்மை துறையில் இணை இயக்குனர் முறையேசன் 300 கோடி ரூபா 500 கோடி ரூபா ஊழல் முறையீடு செஞ்சுருக்கார், நான் செய்தி போட்டுக்கிட்டுருக்கேன். அது மாதிரி மாநகர் மாவட்டத்தில் சீனிவாசனால் பேச முடியுமா? ஒன்றும் கிடையாது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பொதுச் செயலாளராக இருக்கிறவரை இது இன்னும் வீழ்ந்து கொண்டு தான் போகும். மாறி வந்தால் மட்டும்தான் மாற்றம் நடக்கும் என்பதை இதன் மூலமாக சிதறித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.